சென்னையில் மீண்டும் ஏடிபி டென்னிஸ் போட்டியை நடத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை 110 விதியின் கீழ் விளையாட்டுத்துறை தொடர்பான அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். அப்போது தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் தமிழக வீரர் வீராங்கனைகள் குறிப்பிடும்படியான வெற்றிகளை ஈட்டி வருவதாக பெருமை தெரிவித்தார். இவர்களை மேலும் ஊக்குவிப்பதற்காக பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது என்ற ஸ்டாலின், 25 கோடி ரூபாய் செலவில் ஒலிம்பிக் தங்கம் தேடுதல் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். இதற்கு ஏதுவாக உலகத்தர கட்டமைப்புகளுடன் கூடிய பிரம்மாண்ட விளையாட்டு நகரம் சென்னை அருகே அமைப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருகிறது என்றார். தமிழ்நாட்டை சார்ந்த விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் உள்ளிட்ட பன்னாட்டு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் சர்வதேச அளவிலான வாகையர் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் வெற்றி வாகை சூட ஏதுவாக பல்வேறு விளையாட்டுகளுக்காக உலகத்தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த சென்னைக்கு அருகில் பிரம்மாண்டமான விளையாட்டு நகரம் மெகா ஸ்போர்ட்ஸ் சிட்டி அமைக்க அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. ஒலிம்பிக் போன்ற பன்னாட்டு அளவிலான போட்டிகளில் பதக்கங்கள் வெல்லும் வாய்ப்பு ஏற்படுத்த தமிழ்நாட்டின் 4 மண்டலங்களில் தலா 1 வீதம் 4 ஒலிம்பிக் அகாடமிகள் ஒலிம்பிக் அகாடமிஸ் அமைக்க அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. சர்வதேச போட்டிகளில் தமிழக வீரர் வீராங்கனைகள் பதக்கங்கள் வெல்வதை ஊக்குவிப்பதற்காக தமிழ்நாட்டில் 4 மண்டலங்களிலும் தலா 1 ஒலிம்பிக் பயிற்சி அகாடமி உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் கூறினார். வடசென்னையில் 10 கோடி ரூபாய் செலவில் நவீன தொழில்நுட்ப வசதியுடன் குத்துச்சண்டை விளையாட்டு வளாகம் உருவாக்கப்படும் என்று ஸ்டாலின், நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்று வந்த ஏடிபி டென்னிஸ் போட்டியை மீண்டும் நடத்தவும் சென்னையில் பீச் வாலிபால் போட்டியை நடத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழ்நாட்டில் பல்வேறு சர்வதேச அளவிலான போட்டிகளை நடத்த முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் விளையாட்டு சார்ந்த பொருளாதாரம் உருவாகவும் அதனை மேம்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை ஓபன் ஏடிபி டென்னிஸ் தொடரை மீண்டும் நடத்தவும் பீச் வாலிபால் எனப்படும் கடற்கரை கையுந்து பந்து தொடரை நடத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தொகுதிகள் அனைத்திலும் தலா 3 கோடி ரூபாய் செலவில் சிறு விளையாட்டு அரங்குகள் அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டுக்கு பெயர் போன அலங்காநல்லூரில் பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு மைதானம் அமைக்கப்படும் என்றும், சிலம்ப விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் அரசு வேலையில் 3% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். முதலமைச்சரின் விளையாட்டு தொடர்பான புது அறிவிப்புகளுக்கு காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி தலைவர்கள் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.